இந்த ஆராதனைக்கு உங்களை வரவேற்பதில் மிகுந்த சந்தோஷம் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார் லூக்கா எழுதுகிற சுவிசேஷம் பத்தாவது அதிகாரம் முப்பதாம் வசனத்திலிருந்து முப்பத்தி ஐந்தாம் வசனம் வரை சேர்ந்து நம்ம எல்லாரும் வாசிக்கலாம் இயேசு பிரதியுத்தரமாக ஒரு மனுஷன் எரிசலேமில் இருந்து எரிகோவுக்கு போகையில் கல்லற்கையில் அகப்பட்டார் கல்லற்கையில் அகப்பட்டார் அவர்கள் அவர்கள்

பின்பு சமாரியன் ஒருவன் காயங்களை கட்டி தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி கொண்டு போய் சத்திரத்துக்கு கொண்டு போய் பராமரித்தான் அவனை பராமரித்தான் மறுநாளிலே தான் புறப்படும் போது இரண்டு படத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து நீ இவனை விசாரித்துக் கொள் அதிகமாய் நீ ஏதாவது செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது என்ற அதை உனக்கு தருவேன் என்றான் அல்லே லூயாசலான் வாசித்த வேத பகுதி தன்னுடைய வாயினால் சொன்ன ஒரு சரித்திர சம்பவம் இதை குறித்து நீங்கள் அநேகமாக கேள்விப்பட்டிருக்கலாம் பல நேரத்தில் செய்தியாக கேட்டிருக்கலாம் ஆனால் இந்த காலை நேரத்தில் தேவன் உங்களோடு பேசுவார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் இந்த வேத பகுதியின் செய்தி தலைப்பாக நான் கொடுத்திருக்கிறது காயம் கட்டும் கர்த்தர் எல்லாம் சொல்லலாமா காயம் கட்டும் கர்த்தர் காலை நேரத்தில் எவ்வளோ தூரம் காயப்பட்டிருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது உங்கள் இருதயத்தில் இருக்கிற ஆழமான காயங்கள் என்ன என்பதை நான் அறியேன் எவ்வளவு தூரம் மனிதருடைய வார்த்தைகள் உங்களை காயப்படுத்தி இருக்கிறது அந்த காயத்திலிருந்து எவ்வளவு இரத்தங்கள் வழிந்து கொண்டோ சிந்திக்கொண்டோ இருக்குன்னு எனக்கு தெரியாது ஆனால் ஒன்று சொல்ல முடியும் காயங்களை கட்டும் ஒரு இயேசு இருக்கிறார் லூயா காயங்களை கட்டும் ஒரு கர்த்தர் இருக்கிறார் குடும்பத்தில் வந்த காயங்கள் பிள்ளைகளினால் வந்த காயங்கள் உறவினர்களால் வந்த காயங்கள் எந்த காயங்களோடு இந்த ஆலயத்துக்குள்ள உட்கார்ந்திருந்தாலும் இந்த வேத வசனத்தை முடிக்கும் பொழுது நான் விசுவாசிக்கிறேன் உங்கள் காயங்களுக்கு அவர் மருந்து நிச்சயமாக கொடுத்திருப்பாராக காயங்களை கட்டும் ஒரு கர்த்தர் அதனால்தான் எரேமியா தீர்க்கன் ஆண்டவரை பார்த்து சொல்லும்போது அவன் இப்படியாக சொல்லுகிறான் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று அங்கு ஆண்டவன் நமக்கு சொல்லுகிறார் எரேமியா முப்பதாவது அதிகாரம் பதினேழாம் வசனம் அந்த வசனத்தை வாசிக்கலாமா வாசித்து இந்த பகுதிக்கு நாம் திரும்புவோம் இறைமையா முப்பதாவது அதிகாரம் பதினேழாம் வசனம் வாசிக்கலாம் அவர்களில் உன்னை என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவன் என்று உனக்கு தள்ளுண்டவன் என்று பேரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இந்த உலகம் காயப்படுத்தும் மனிதர்கள் காயப்படுத்துவார்கள் நேசித்தவர்கள் காயப்படுத்துவார்கள் வேலையில் போகிற இடத்துல பல இடத்துல காயங்கள் உங்களுக்கு உண்டாயிருக்கலாம் ஆனா ஒரே ஒருவர் மாத்திரம் காயங்களுக்கு கட்டு போட முடியும்னா நம்முடைய ஆண்டவர் மாத்திரமே அலை லூயா பக்கத்தில் தட்டி சொல்லுங்க கத்தர் உங்கள் காயங்களுக்கு கட்டு போடுவாராக எத்தனை பேர் காயத்தோடு இருக்கிறீங்க ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன் எல்லாம் காயம் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப சந்தோஷம் ஆனா வெளியில சொல்ல முடியாத காயங்கள் இருக்குன்னா அப்படிதான் அநேகர் இந்த இந்த நான் விசுவாசிக்கிறேன் நான் நம்புகிறேன் அநேகர் காயங்களோடு தான் நீங்கள் உட்கார்ந்திருக்கிறீர்கள் கத்தர் காயங்களை மாற்றுகிறார் சங்கீதக்காரன் ஆண்டவரை பார்த்து எப்படி சொல்கிறார்னா நூற்றி நாற்பத்தி ஏழாவது சங்கீதம் மூன்றாம் வசனத்தில் இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார் அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார் இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார் அவருடைய காயங்களை ஆண்டவர் கட்டுகிறார் ஒரு சம்பவத்தை நான் சொல்லிவிட்டு இந்த செய்திக்குள்ளே போலான்னு இருக்கிறேன் ஒரு சின்ன பையன் ஒரு பதினோராம் வகுப்பு தான் படிக்கிறான் அந்த பையன் ஸ்கூலில் படிக்கும்போது இப்போ நடந்த சம்பவம் செய்தியிலலாம் வந்தது அவன் ஸ்கூலில் ஏதோ ஒரு சின்ன தவறு செய்கிறான் அப்போ அந்த டீச்சர் கூப்பிட்டு அவனை கண்டிக்கிறான் கண்டிக்கிறார்கள் அவன் திருப்பி வீட்டுக்கு போகிறான் திருப்பி அதுக்கு பின்னாடி இன்னொரு நாள் வரான் திருப்பி மீண்டும் அவனை பார்க்கும்போதெல்லாம் அந்த விஷயத்தை குறித்து அவர்கள் பேசுகிறார்கள் இது அவனுக்கு ஒரு காயத்தை ஏற்படுத்துகிறது பத்து நாள் சஸ்பெண்ட் பண்ணுறாங்க வீட்டிலே இருக்கிறான் காயப்பட்டு அப்படியே இருக்கிறான் ஒரு தனிமையில் இருக்கிறான் பெற்றோர் எவ்வளோ பேசி பார்க்குறாங்க ஒன்றும் நார்மலாக தான் இருக்கிறான்னு நினச்சி விட்டுட்டான் திருப்பி அவன் ஸ்கூலுக்கு போகும்போது மீண்டும் அதே போல் காயங்கள் ஏற்படுகிறது நேராக வீட்டுக்கு வந்தான் செய்யக்கூடாத காரியத்தை செய்து அவன் உயிரை மாய்த்து கொண்டு இந்த உலகத்தை விட்டே கடந்து போயிட்டான் கார்னு அவன் எழுதி வைத்திருக்கிறான் ஒரு ரெண்டு லைன் தான் அவன் எழுதியிருக்கிறான் அவன் என்ன சொல்கிறான்னா என் காயங்கள் பெரிது சொல்ல முடியாத அளவுக்கு நான் காயப்பட்டிருக்கிறேன் அதனால் இந்த உலகத்தில் நான் வாழ விருப்பம் இல்லை என்று அவன் மறித்து போய்விட்டான் தேவப்பிள்ளைகளை இன்றைக்கு மனிதன் ஏற்படுத்துகிற காயம் பிசாசனால் ஏற்படுகிற காயங்கள் எந்த காயமாக இருந்தாலும் ஆண்டவர் தான் உங்கள் காயங்களை கட்ட முடியும் இங்கு சொல்லப்பட்ட ஐந்து நபர்களை நம்ம பார்க்கலாம் முதலாவது வழி போக்கன் எல்லாம் சொல்லுங்கள் யார் அவன் வழி போக்கன் ஒருவன் பிரயாணம் செய்கிறான் வழி போக்கன் ரெண்டாவது அங்கே சொல்லப்பட்ட நபர் யார்னா கள்ளர்கள் எல்லாம் சொல்ல யாரு கள்ளர்கள் மூன்றாவது அங்கு சொல்லப்பட்ட நபர்கள் யார்னா அங்க இருக்கிற ஆசாரியர்களும் லேவியர்களும் இவங்க ஒரே ட்ராக்ல ஒரே இதில் வராங்க நான்காவது வருகிறார் அங்கு நல்ல சமாரியன் ஐந்தாவது ஒரு நபர் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது சத்திரக்காரன் இல்லை என்றால் சத்திரம் சொல்லப்படுகிற இந்த ஐந்து நபருக்குள்ளாக இருந்து ஆண்டவர் உங்களுக்கான ஆவிக்குரிய ஆகாரத்தை நிச்சயம் கொடுப்பாராக முதலாவது இந்த வழிப்போக்கன் காயப்பட்ட வழிப்போக்கன் இந்த வழிப்போக்கன் போறா பாருங்க அவன் எங்கேருந்து போகிறானா எருசிலேமில் இருந்து எல்லாம் சொல்லுங்கள் எங்கே போறானா எருசிலேமில் இருந்து எரிகோவுக்கு போகிறான் எருசிலேமில் இருந்து எரிகோவுக்கு போகிறான் பதினெட்டு மைல் தூரம் அவன் பிரயாணப்பட்டு போகிறான் வேதம் சொல்லுகிறது அவன் போகும்போது எப்படி போனானா தனிமையாக போனானா எல்லாம் சொல்லுங்கள் எப்படி போனா தனிமையாக போனா அநேக நேரத்தில் இந்த உலகத்தில் நீங்கள் தனிமையாக பிரயாணம் பண்ணுவீங்கன்னா உங்களுடைய பயணம் உங்களுடைய பிரயாணம் தனிமையாக இருக்குன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் காயத்துக்குள்ளாக்கப்படுவீர்கள் இவன் தனிமையா பிரயாணம் பண்ணா இவனுடைய வாழ்க்கையிலே அவன் காயப்பட்டான் வேதம் சொல்லுகிறது இன்னைக்கு தனிமையா இருக்கிறவர்களோடு சேர்ந்து பிரயாணம் பண்ண ஒரு ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார் இன்னைக்கு இந்த தேவனை விட்டுட்டு நான் தனிமையா பிரயாணத்தை செய்வேனா என்னுடைய வாழ்க்கைகள் காயங்கள் அதிகமாகும் எதிர்பார்க்காத விதமாக நான் காயப்படுவேன் மனிதர்கள் என்னை காயப்படுத்துவார்கள் உற்றார் உறவினர்கள் காயப்படுத்துவார்கள் காரணம் நான் தேவனை விட்டுட்டு தனியாக பிரயாணம் பண்ணனால என் வாழ்க்கையில் காயங்கள் அதிகமாகும் பாருங்கள் ஏனோக்குன்னு என்கிற ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழ்ந்தான் வேதம் அவனை குறித்து எழுதி வைத்திருக்கிறது முந்நூறு ஆண்டுகள் தேவனோடு நடந்தான் எத்தனை ஆண்டுகள் முந்நூறு ஆண்டுகள் தேவனோடு நடந்தான் அவன் காயப்படவே இல்லை காரணம் அவன் தனியாக நடக்கலை அவனுடைய தேவனோடு நடந்திருக்கிறான் இந்த உலகத்தில் மோசே லட்சக்கணக்கான சடங்கோடு அவன் பிரயாணப்பட்டு மனாந்திரத்தில் நடந்தான் வேதம் சொல்லுகிறது ஒரு ஜீவனுள்ள தேவன் அவனோடு நடந்தார் சவுலுக்கு பயந்து தாவிது பாறைகளிலும் குழிகளிலும் குண்டுகளிலும் இன்னும் எங்கெங்கேயோ போய் ஓடி ஒளிந்தான் வேதம் சொல்லுகிறது அவனோடு சேர்ந்து போன ஒரு ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார் இன்னைக்கு தேவன் இல்லாம தனிமையாய் பிரயாணத்தை என்றால் உங்க வாழ்க்கையில் இருக்கிற காயங்களை ஆற்றுவது யார் ஆற்றுவா யார் உங்கள் காயங்களை ஆற்ற முடியும் இந்த வழிப்போக்கன் பாருங்க அவன் தனிமையா போயிட்டான் ஆனால் குறிப்பாக இந்த பிரயாணத்தை யாரும் தனிமையாய் போக மாட்டார்கள் இருந்து எரிகோக்கு போகும்போது எப்பொழுதுமே ஒரு பத்து பேராவது சேர்ந்து தான் போவாங்களாம் ஒட்டகங்கள் எல்லாம் சேர்த்து கொண்டு கூட்டம் கூட்டமாக போவாங்க ஆனால் இவன் எப்படி போக ஆரம்பிச்சிட்டானா தனிமையாக போயிட்டான் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி தேவனை விட்டு தனியாக போயிடாதீங்க இந்த ஜீவன் உள்ள தேவனை விட்டு வேற எங்கேயோ தனியாக போய் நிற்காதிங்க தனியாக நிற்கிறவன் நிச்சயமாய் காயப்படுவான் ஒரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம் வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள் தனிமையா இருக்கும் போது அதிகாரம் ஒன்பதாம் நலம் பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும் ஒன்றியா இருப்பது அந்த அளவுக்கு தனிமையா இருப்பது ஆசீர்வாதம் கிடையாது தனிமையா இருப்பீங்கன்னா அதிக காயங்கள் உங்க வாழ்க்கையில் வந்துடும் கவனிங்க இந்த உலகத்தில் நம்ம எல்லாரும் ஒரு பிரயாணத்தில் பிரயாணம் பண்ணி கொண்டு இருக்கோம் முதலாவது நம்முடைய பிரயாணம் எங்கே ஆரம்பித்தது சொல்லுங்களேன் உங்களை தான் கேட்குறேன் முதல்ல நம்ம பிரயாணம் எங்கே ஆரம்பித்தது நீங்கள் பார்த்தா வேறு எங்கேருந்து நான் வீட்டிலேருந்து கிளம்பி வந்தேன்னு சொல்லாதீங்க நம்முடைய பிரயாணம் முதல்ல தாயின் வயிற்றில் ஆரம்பிக்கப்பட்டது எத்தனை மாதம் அங்கே உள்ள இருந்தீங்க பத்து மாதம் இருந்தீங்க பரவாயில்ல பத்து மாதம் இருந்தவங்க இருக்கிறாங்க கொஞ்சம் மாதம் கம்மியாக இருந்தவங்களாம் இருக்கிறாங்க ரைட் அதுக்குள்ளே நான் போர் நம்முடைய பிரயாணம் தாயின் வயிற்றில் ஆரம்பிக்கப்படுது குறிப்பிட்ட மாதம் அங்கே நம்ம பிரயாணத்தில் இருக்கிறோம் ரெண்டாவது தாயின் வயிற்றிலேருந்து வெளியில் வந்தோம் வெளியில் வந்து இன்றைக்கி நம்ம என்ன செய்து கொண்டு பிரயாணம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் வி ஆர் ட்ராவலிங் திஸ் வேர்ல்ட் இஸ் ட்ராவலிங் நீங்களும் நானும் பிரயாணம் பண்ணி நடந்து போய்கொண்டே இருக்கிறோம் இந்தந்த பிரயாணத்தில் உங்கள் வாழ்க்கையில் தனிமையாக போவீங்கன்னா நிச்சயமாய் காயங்கள் அதிகம் அதனால்தான் ஆண்டவர் ஊழியத்துக்கு அனுப்பும்போது கூட யாரையும் தனிமையாக அனுப்பலை அவர் ரெண்டு ரெண்டு பேராக போக சொன்னார் ரெண்டு ரெண்டு பேரா போசனார் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தனிமையா இருப்பது நல்லதல்ல கர்த்தரே உங்களுக்கு துணையாக இருப்பார் கத்தரே இந்த பிரயாணத்துல உங்களுக்கு முன்பதாக கடந்து செல்வார் பாருங்க பவுல் ஊழிய எல்லாம் ஊழியா சேர்ந்து சேர்ந்து தான் இருக்கும் பவுலும் பர்ணபாவும் பவுலும் சீலாவும் பவுலும் திமோத்தையும் இன்னும் பவுலும் மார்க்கும் எல்லாரும் சேர்ந்து செய்த ஊழியங்கள் சேர்ந்து பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு ஒருவேளை இந்த வழி போக்கனை போல காயப்பட்ட வழி போக்கன போல தனிமையாக போயிட்டு இருப்பீங்கன்னா பிரயாணத்தில் உங்களுடைய காயங்கள் அதிகமாகும் ரெண்டாவது இவனுடைய வாழ்க்கையில் அடுத்த காரியம் என்ன சொல்லணும்னா இவன் பாருங்க பின்மாற்ற காரணம் எல்லாம் சொல்லுங்க எப்படிப்பட்டவன் பின்மாற்ற காரணக்கும் காயங்கள் அதிகமாக இருக்குங்க வாழ்க்கையில் இவன் பாருங்க எருசலேம் தேவனுடைய நகரம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நகரம் துதி இருக்கிற இடம் ஆராதனை இருக்கிற இடம் சபை கூடுதல் இருக்கிற இடம் நல்ல பலி செலுத்தி கத்தரை உயர்த்துகிற இடம் எருசலேம் தேவனுடைய நகரம் த பிளேஸ் ஆஃப் காட் த சிட்டி ஆஃப் காட் அந்த எருசலேம் நகரத்தை விட்டு எங்க போறானா எரிகோவுக்கு போறான் எல்லாம் சொல்லுங்க எங்க போறான் எரிகோ எரிகோ ஒரு சபிக்கப்பட்ட நகரம் ஆசீர்வாதம் உள்ள நகரம் இல்லை அந்த சபிக்கப்பட்ட நகரத்துக்கு போறான் கத்தருடைய பிள்ளைகளுடைய ஐக்கியத்தை விட்டு தனியா போறான் துதிப்பதற்கு அவனுக்கு விருப்பம் இல்லை தனியா போறான் தனியா போய் 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 பின்மாற்றத்தில் போகும்பொழுது வாழ்க்கையில் நிச்சயமாய் காயங்கள் அதிகமாகும் இருதயத்தில் காயங்கள் அதிகமாகும் சரீரப்பிரகாரமான காயங்கள் அதிகமாகும் இன்றைக்கி ஒருவேளை காயத்தோடு உட்கார்ந்து இருக்கும்போது நான் என் பின்மாற்றத்தினால் வந்த காயமா இல்லை இந்த காயம் எப்படி வந்ததுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இவன் நல்ல எரிசிலமில் இருந்திருக்க வேண்டியவன் இவன் எரிகோவுக்கு போனா இவனுடைய பின்மாற்றத்தின் வாழ்க்கையை காண்பிக்கிறது கெட்டகுமாரன் அவங்க அப்பாவோடு இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தான் அவங்க அப்பா வீட்டில் எல்லா ஆசீர்வாதமும் இருந்தது சாப்பாடு இருந்தது ஆகாரம் இருந்தது அவனுக்கு எல்லாவற்றையும் கொடுத்து வைத்திருந்தான் ஆனால் அப்பா வீட்டில் இல்லாமல் என்னைக்கு தூரம் போனானோ என்னைக்கு பின்மாற்றமாக போனானோ வேதம் சொல்லுகிறது அவன் எல்லா வச்சிலும் என்ன செய்யப்பட்டானா குறைய தொடங்கினான் எல்லாம் சொல்லுங்கள் என்ன செய்யப்பட்டா குறைய தொடங்கினான் யுவ லூஸ் யுவ லூஸ் உங்களுடைய காரியங்கள் குறைய தொடங்கும் காயங்கள் அதிகமாகும் அப்போது ஒரு நாள் ரொம்ப பசிச்சுதான் போய் பண்ணி சாப்பிட்றதை எடுத்து சாப்பிட்டான் நான் சுருக்கமாக சொல்கிறேன் பண்ணி சாப்பிட்டதை போய் எடுத்து சாப்பிட்டானா சாப்பிடும் போதே இவனுக்கு அடி சாப்பிடும்போதே பின்னாட உதைக்கப்படுகிறான் வெளியில தள்ளப்படுகிறான் வேதம் சொல்லுது அங்கே இருக்கும்போது அவனுக்கு புத்தி தெளிவு வந்ததா நான் பேசாம எங்கள் அப்பா வீட்டுக்கே போயிருக்கலான்னு திரும்பி வந்தானா பின்மாற்றமா போனவன் அப்பா விட்டு தூரமா போனவன் சொத்தை அழித்தவன் எல்லாம் சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருந்தது ஆனால் பின்மாற்றத்தில் இருக்கும்போது என்னுடைய காயங்கள் அதிகமாக இருக்கும் இன்னைக்கு யாராவது இந்த இந்த வாழ்க்கை என்கிற பிரயாணத்துல நான் தனித்து பார்த்துருவேன் நான் தனியாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த தேவனை விட்டு தனியா நான் டிராவல் பண்ணிடுவேன் நினைப்பீங்கன்னா அதே போல் உங்களுக்கு கொடுத்துருக்குற குடும்பத்தை விட்டு தனியாக ட்ராவல் பண்ணுவீங்கன்னா இன்றைக்கி காயங்கள் அதிகமாகும் அப்படிப்பட்டவர்களுக்கும் ஒரே ஒரு தீர்வு தான் இந்த ஏசு காயங்களை இந்த காலை நேரத்தில் கட்டுவாராக நீங்கள் தனிமையாக வந்த காயங்களாக இருக்கலாம் ஒருவேளை பின்மாற்றத்தினால வன் காயங்களாக இருக்கலாம் லோத்து பாருங்கள் ஆபிரகாமோடு ரொம்ப சந்தோஷமாக இருந்தான் ஒரு நாள் அவன் கண்களை ஏறெடுத்து பார்த்தான் அவனுக்கு எப்படி தெரிந்ததுனா ஏதேன் தோட்டத்தை போல தெரிந்ததான் அவ்வளோ செழிப்பான தோட்டமாக இருந்தது அவன் என்ன கற்பனை பண்ணானா நான் என் மனைவி பிள்ளைங்கள்லாம் போயிட்டா அந்த இடம் எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குன்னு நினைத்தானான் ஆனால் எப்போ அவனுக்கு ஆசீர்வாதமாக இருக்குன்னு அவன் நினைத்தானோ வேதம் சொல்கிறது இவன் சென்ற பின்பு ஒரு நாள் அந்த பட்டணம் தீக்கி இரையாக்கப்பட்டது முற்றிலுமா நாசமாய் போனது ஒரு நாள் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கிற மாதிரி தான் இருந்தது ஆனால் பின்மாற்றத்தில் போனதுனால வேதம் சொல்கிறத முற்றிலும் எரிந்து சாம்பலாகி போனது தேவ இந்த வாழ்க்கை என்கிற இந்த பிரயாணத்தில் இந்த உலகம் உங்களை காயப்படுத்தி கொண்டிருக்கிற நேரத்தில் தனியாக மட்டும் நீங்கள் நின்றாதீங்க ஒருவேளை பின்மாற்றத்தில் மட்டும் போய் நின்றாதீங்க உங்கள் வாழ்க்கையில் காயங்கள் அதிகமாகும் காயங்கள் நாளைக்கு ஆற முடியாத புண்களாக மாறும் அந்த புண்கள் வந்து வேதனை வந்து இந்த உலகத்தை விட்டு இன்றைக்கு அநேகர் கடந்து போய்விட்டார்கள் இன்றைக்கி தனிமையாக இருக்கும்போது காயங்கள் அதிகம் பின்மாற்றத்தில் இருக்கும்போது காயங்கள் அதிகம் இன்னைக்கு நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் உங்களை அழைக்கிறார் அது எவ்வளோ பெரிய காயமாக இருந்தாலும் இந்த இயேசுக்கிட்ட வராமல் தீர்வு கிடையாது இந்த இயேசு உங்கள் காயங்களை கட்டுவாராக மூன்றாவது இதே வழி வைத்து நான் சொல்றேன் மூன்றாவது வாழ்க்கையில அறிவில்லாமல் செய்தானா எப்படி செய்தா அறிவில்லாமல் போனானா எருசலேமில் இருந்து எரிகோ பட்டணம் கிட்டத்தட்ட நான் சொன்னது மாதிரி பதினெட்டு மைல் அதே போல எருசலேம் பட்டணம் மலைகளால் சூழப்பட்டது சுற்றிலும் மலைகள் தான் இருக்கும் இந்த எரிகோ என்பது கீழே இருக்கு மேல இருந்து பட்டணம் எரிசலேம் மேல இருக்கு எரிக பட்டணம் கீழே இருக்கு கடல் மட்டத்திலிருந்து எருசலேம் வந்து ரெண்டாயிரத்தி முந்நூறு அடி உயரமானதான் எரிகோ பட்டணம் எரிகோ பட்டணத்துக்கும் எருசலேமுக்கும் மூவாயிரம் அடி வித்தியாசம் இருக்கா ஹைட்ல அப்ப ஆங்கில வேதாங்க சொல்லுகிறது ஈ வென் டவுன் அவன் அங்கிருந்து கீழே வந்தான்னு என்று வேதம் சொல்லுகிறேன் அப்ப கீழே வர வர நான் கீழே இறங்க இறங்க கத்திர விட்டு தூரமா போக போக வாழ்க்கைகள் காயங்கள் அதிகம் மூன்றாவது அவன் வாழ்க்கையில் அறிவில்லாமல் போனானா இவன் பாருங்க நம்முடைய வாழ்க்கையில் கூட இந்த பிரயாணத்தில் நிறைய அறிவில்லாத காரியங்களை செய்துடுறோம் என்னடா காலையில் இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க நிச்சயமாகவே எப்போ இந்த ஆண்டவரோடு நான் இல்லாமல் தனியாக போகிறனோ எப்போ என் வாழ்க்கையில் பின்மாற்றமாக போகிறனோ நிச்சயமாக நான் அறிவு காரியங்களை செய்யவே முடியாது நான் எடுத்து வைக்கிற காரியங்கள் அறிவில்லாமல் செய்து விடுவேன் அறியாமையில் செய்திருவேன் நீ எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க பார்த்துருங்களா சே நான் இதை செய்திருக்கவே கூடாது ஆனால் தவறாமல் செஞ்சுட்டேன் தெரியாமல் செஞ்சுட்டேன் இதை காரணம் என்ன தனித்து போனதுனால காரணம் என்ன பின்மாற்றத்தில் போனதுனால இவன் போனானா இவனுக்கு தெரியும் இவனுக்கு இவனுக்கு தெரிந்திருக்கணும் என்னென்னா எரிசலேமிலேருந்து இருந்து எரிகோ போகிறதுக்குள்ள அங்கே கல்லர்கள் இருப்பாங்க அங்கே ஆபத்து இருக்குது மலை குன்றுகள் இருக்குது எவ்வளோ காரியங்கள் அவனுக்கு தெரிந்து கூட அவன் அப்படியே போயிட்டான் அறிவில்லாமல் போயிட்டானான் இன்றைக்கி அநேக நேரம் ஆண்டோடைய அரவணைப்பின் செய்தி ரட்சிப்பின் செய்தி நரகத்தை குறித்த செய்தி ஆ சபையை குறித்த செய்தி எத்தனையோ நம்மக்கிட்ட வந்தால் கூட அநேக நேரம் அதை குறித்ததான மனது இல்லைன்னா அறிவில்லாத ஒரு மனது எவ்வளோ சத்தியத்தை சொன்னால் கூட என்னுடைய செவிகள் அந்த 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 அறிவில்லாத செயலுக்கு போயிடும்னா ஆபத்தை உணராதவன் ஆபத்து ஒரு பெரிய ஆபத்து இந்த உலகம் ஒரு ஆசீர்வதி ஒரு இருளான உலகம் அந்த இருளான உலகத்தில் அறியாமல் போயிட்டு இருப்பனா என் பிரயாணத்தில் காயங்கள் வரும் வழி போக்கனை போல வழி போக்கனை போல காயங்கள் வரும் ஒருவேளை நான் சொன்ன இந்த மூன்று காரியத்துக்குள்ளே உங்கள் வாழ்க்கையில் காயங்கள் ஏற்பட்டிருக்கும்னா இருக்குன்னா இன்றைக்கும் இந்த ஏசு உங்கள் காயங்களை ஆற்ற அவர் ஆயத்தமாக இருக்கிறார் ஒரு அல்லையா சொல்லமே பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள் நிச்சயமாக உங்கள் காயங்கள் ஆற்றப்படும் நீங்கள் சொன்ன சந்தோஷத்துலேயே அவங்க காயங்கள்லாம் ஆறியிருக்கு அலை லூயா சொல்லும் போது கொஞ்சம் சந்தோஷமாக சிரித்து சொல்லுங்கள் அவங்களுக்கும் அது ஒரு ஆறுதலாக இருக்கும்ல உங்களை பார்க்கும்போதெல்லாம் அவங்க நினைப்பாங்க இந்த சகோதரன் போல இருக்கக்கூடாதான்னு ஆ ரைட் ரொம்ப சந்தோஷம் இப்போ மூன்று விதமான வழிப்போம் போ மூன்று விதமாக தனித்து போனா பின்மாற்றமா போனா மூன்றாவது அறிவில்லாமல் போனா இன்னைக்கு ஆண்டுடைய கர்த்தருடைய சுவிசேஷ செய்தியை கேட்டுக்கூட நான் என் பிரயாணத்தில் ஆண்டவர் விட்டு தனியாக போவேனா நான் தான் அந்த அறிவில்லாதவனாக இருப்பேன் எவ்வளோ தூரம் ஆண்டோருடைய ரட்சிப்பின் செய்தி தேவ சமூகத்திற்கு வர வேண்டிய செய்தி ஆண்டவர் தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறார் ஆனால் அதை குறித்து நான் பெரிய எச்சரிக்கையாக எடுக்காம நான் செய்கிறதா செய்வேனா

இப்போது அடுத்தது முதலாவது காயப்பட்ட வழிப்போக்கன் ரெண்டாவது கள்ளர்கள் எல்லாம் சொல்லுங்கள் ரெண்டாவது யார் கல்லர்கள் ரீசெண்டாக ஒரு ஊழியக்காரர் வீட்டில் போய் செய்தி அவர் சொல்லி தான் எனக்கே தெரியும் அவர் ஒரு பெரிய ஊழியக்கார் நான் பேர் அவங்களுக்கு தெரியும் அவங்க வீட்டில் திருட போயிருக்கிறாங்க திருடர்கள் உள்ளே போய் ஏறி ஃபுல்லாக உடைச்சி எல்லாம் தேடி கீடி பார்த்துருக்குறாங்க ஒன்றுமே கிடைக்கல ஒன்றுமே இல்லை அவர் வீட்டில் முதல்ல ஒன்றுமே வைக்கலை அவர் ஆத்மாக்களை நிறையா சம்பாதிச்சிருக்காரு வெளிப்பொருளை எதுவுமே சம்பாதிக்கலை அதனால் இவர் என்னென்னமோ தேடி பார்த்தாங்க ஒன்றும் கிடைக்கல வரும்போது ரொம்ப துக்கத்தோடு போயிருப்பானுங்கன்னு நினைக்கிறார் ரீசெண்டாக நகைச்சுவையாக ஒரு பேப்பரில் எழுதியிருந்தாங்க ஒரு கேங் டீம் ஒரு வீட்டை போய்ட்டு திருட போயிருக்கிறாங்க அங்கே ஒன்றுமே இல்லை சமைச்சு சாப்பிட்டுட்டு எழுதி வச்சுட்டு நான் அடுத்த முறை வரும்போது எதாவது கொஞ்சமாவது வைங்கனு போனானா கல்லர்கள் எப்படி இருக்கிறாங்க பாருங்கள் இன்றைக்கி இங்கே சொல்லப்பட்டு இருக்கிற கல்லர்கள் யார் இன்றைக்கி சாத்தா ஒரு கள்ளன் ஒரு கல்லனாக அவன் நம்ம ப நம்ம பகுதியில் வருகிறான் எதுக்காக வாசிக்கலாம் யோவான் எழுதுன சுவிசேஷம் பத்தாவது அதிகாரம் பத்தாம் வசனத்தை வாசிக்கலாம் இந்த கள்ளன் யாருன்னு பாருங்க திருடன் திருடவும் திருடன் திருடவும் கொல்லவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான் வேறொன்றுக்கும் வரா நானோ அவைகளுக்கு ஜீவன் அவைகளுக்கு உண்டா இருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் ஒரு அல்லா சொல்லலாமே என் ஆண்டவர் எனக்கு ஜீவனை கொடுக்க வந்தார் ஆனா கள்ள வர திருட பிசாசானவன் எதுக்கு வரானா உங்களை என்னை கொல்றதுக்கும் அழிக்கிறதுக்கும் வரானா இந்த இந்த பிரயாணத்தில் இந்த வழி போக்கனை போல தனியாக போயிடாதீங்க அவன் உங்களை தாக்க ஆரம்பிப்பான் இந்த வழி போக்கின போல பின்மாற்றத்தில் போயிடாதீங்க அவன் உங்களை தாக்க ஆரம்பிப்பான் காயப்படுத்துவான் இந்த வழி போக்கின போல அறிவில்லாதவனாக போயிடக்கூடாது நம்ம காயங்கள் ஏற்பட்டுரும் இந்த கள்ளம் பாருங்கள் இந்த திருடன் பிசாசானவன் என்ன செய்வான்னா நம்முடைய வஸ்திரங்களை உரிவான இந்த வாஸ்த வசனத்தில் சொல்லுகிறது அந்த கள்ளற்கையில் அகப்பட்ட அவனுடைய வஸ்திரத்தை உரிந்தான் அவன் இன்னைக்கு உங்கள் வஸ்திரத்தை என் வஸ்திரத்தை உரிவதற்கு பிசாசு ஆயத்தமாக இருக்கிறான் முதல்ல என்ன வஸ்திரத்தை உறிஞ்சிருவானா ரட்சிப்பின் வஸ்திரத்தை உறிஞ்சிடுவானா கட்டிடுவானா நம்முடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை கட்டிடுவான் ரெண்டாவது நீதியின் வஸ்திரத்தை கழட்டிடுவானா மூன்றாவது வெண் வஸ்திரம் பரிசுத்தமான வெள்ள வஸ்திரத்தை நம்ம விட்டு கழட்டிடுவானா அவனுடைய டார்கெட்டு எப்படியாவது வஸ்திரத்தை கழட்டணும் எப்படியாவது இவனை நிர்வாணமாக்கி அவமானப்படுத்தி காயப்படுத்தணும் என்பதே ஒரே ஒரு நோக்கத்தோடு சாத்தான் செயல்படுகிறான் நீ நல்லா கவனியுங்க ரொம்ப முக்கியமானது என் ரட்சிப்பின் வஸ்திரத்தை கழுத்துவதுக்கு ஒருத்தர் ஆயத்தமாக இருக்கா இன்னைக்கு அதுக்காக அவன் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறான் ஒருவேளை இன்னைக்கு வஸ்திரம் கலைந்து போய் ஒரு நிர்மாணமாக நிற்க நிலையில் இருந்தால் கூட உங்களையும் ஆண்டவர் ரட்சிப்பின் வஸ்திரத்தினால மூடுவாராக இந்த காலை நேரத்தில் முதல் குடும்பம் வேதம் சொல்கிறது ஆதி ஆமத்தில் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் மூன்றாவது அதிகாரத்தில் ஆதாம் ஏவாள் இயேசு சிஷித்து அவர்களை கொண்டு வந்து அந்த தோட்டத்தில் வைத்தார் என்ன நடந்தது உள்ள வந்தான் பிசாசு நம்ம என்னென்னமோ பேசி பார்த்தான் அந்த அம்மா கொஞ்சம் கேட்டா என்ன சொல்றான்னு கேட்டா முடியும் போது அவன் கொடுத்த ஆசீர்வாதம் என்ன தெரியுமா வேதம் சொல்லுகிறது அவர்கள் நிர்வாணியாய் மாறினார்கள் சாத்தா என்ன ஆசீர்வாதம் கொடுத்தா நிர்வாணியா மாத்திட்டான் ஆண்டவர் அவர்களை மகிமையின் வஸ்திரத்தினால் மூடி வைத்திருந்தார் அவனுடைய சரீரங்கள் மூடப்பட்டிருந்தது ஒரு நாள் கூட அவங்க நிர்மாணி இல்லவே இல்லை அவங்க ஆண்டவரோடு பேசிட்டு நடந்துட்டு சந்தோஷமாக இருந்தாங்க ஆனால் என்னைக்கு அவன் வந்தானோ அவர்களுடைய மகிமையின் வஸ்திரத்தை அவர்கள் விட்டு உரிந்து போட்டான் இன்றைக்கி தேவ பிள்ளைய நம்முடைய குடும்பத்துக்குள்ளே வர இந்த காயங்களில் ஒன்று அவன் வஸ்திரத்தை உரிவதற்காக உள்ளே வருகிறான் அவனை ரொம்ப கவனமாக இல்லைனா அவன் முற்றிலும் நம்முடைய வஸ்திரத்தை உரிந்து நம்மை அவமானமாக்கி நிர்மாணமாக்கி நம்மை வேதனைப்படுத்துவதற்கு அவன் ஆயத்தமாக இருக்கிறான் இன்றைக்கி அந்த வழிபோக்கன் அந்த கல்லற்கையில் சிக்கினான் அவன் முழுவதுமாக இன்றைக்கி இன்னைக்கு அவன் காயப்பட்ட அவன் வஸ்திரங்கள்லாம் உரியப்பட்டிருக்கிறது நீ யோசித்து பாருங்கள் இன்றைக்கி என்னுடைய வஸ்திரத்து நிலை என்ன என்னுடைய இரட்சிப்பின் வஸ்திரம் என்னுடைய நீதியின் வஸ்திரம் என்னுடைய வஸ்திரங்களிலே நிலை என்னென்ன கத்தரனை எப்படி வைத்திருக்கிறார்

இன்னைக்கு ரெட்சிப்பின் வஸ்திரம் நீதியின் வஸ்திரம் நீதியின் சால்வை எல்லாவற்றையும் போட்டு ஆண்டவர் உங்களை என்னையும் மூடி வைத்திருக்கிறார் சில காரியங்கள்லாம் ஆண்டவர் இன்றைக்கும் உங்களை என்னை மூடி வைத்திருக்கிறார் ஆண்டு வரேன் இன்றைக்கும் அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் நிரந்தரமாக எனக்கு இருக்கட்டும் ஆண்டு நான் மீண்டும் அந்த காயங்களிலிருந்து வெளியே வரேன் நான் தனித்து போனதுனால வந்த காயங்கள் நான் பின்பாற்றத்தினால போனதுனால வந்த காயங்கள் நான் அறிவில்லாமல் செய்த காரியங்களால வந்த காயங்கள் ஆண்டு வரே இன்னைக்கு உம்முடைய பக்கம் நான் திரும்புகிறேன் லேகியோனு என்கிற ஒருவன் மார்க் எழுதுன சுவிசேஷம் ஐந்தாவது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பிசாசு பிடித்த அவன் கல்லறையில் இருந்தான் கல்லறையில் இருந்தவன் காயங்கள்லாம் பட்டு அவன் வஸ்திர இல்லாமல் இருந்தான் கல்லறையில் இருந்தவன் கல்லறை தான் அவனுடைய ப்ளேசே அங்கிருந்து இயேசுவின் பாதத்திற்கு வந்தான் வேதம் சொல்லுகிறது இயேசு அவனுடைய பிசாசுகளை விரட்டினார் அவன் இயேசுவின் சீஷனாக மாறினார் ரொணாலிலியா சொல்லுங்களேன் நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் உங்களுடைய காயங்களை கட்டி அவடைய சீஷனாக மாற்ற இந்த தேவனால் மாத்திரமே கூடும் யார் வேணால் இருக்கலாம் எந்த நிலையில் இருக்கலாம் இந்த வழி போக்கன் இருந்தானா அவன் வஸ்திரத்தெல்லாம் உறிந்து அவனை கீழே விட்டு போயிட்டாங்க ஆனால் இன்னைக்கு இன்றைக்கி பாருங்கள் இந்த பிசாசு அப்படிதான் கள்ளர் நல்லா செயல்பட்டு நம்மளை நிர்மாணமாக்கி விட்டு அப்புறம் அவன் போயிடுவான் அப்புறம் நம்ம நிர்கதியாக தான் நிற்கணும் நடுவு தெருவில் தான் நிற்கிறோம் இன்னைக்கு இந்த வஸ்திரத்தை நம்ம காத்துக்கொள்ள ஆண்டவர் கிருபை செய்வார் ரெண்டாவது கள்ளர்களால் காயப்பட்டான் மூன்றாவது பாருங்க அவனுடைய நிலைகள் லூக்கா எழுதுற சுவிசேஷம் பத்தாவது அதிகாரம் முப்பத்தி ஓரம் வசனம் அப்பொழுது அப்பொழுது ஒரு ஆசாரியன் தற்செயலாய் ஒரு ஆசாரியன் வந்து அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனா பக்கமாய் விலகி போனா முப்பத்தி ரெண்டாம் அந்தபடியே ஒரு லேவியனும் அந்தபடியே ஒரு லேவியனோ அந்த இடத்துக்கு வந்து அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போன அவனை கண்டு பக்கமாய் ரெண்டு பேர் சொல்லுங்க யார் அவங்க லேவி ஆசாரியன் கொஞ்சம் சத்தமாக சொல்லாமல் ஆசாரியன் லேவியன் யார் இவங்க ரெண்டு பேரும் ஆண்டவருக்கு ஊழிய செய்கிறவங்க கத்தருக்காக ஊழிய செய்கிறவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ரோட்டில் அடிப்பட்டு கிடக்கிறான் குற்ற உயிருமா குலையுருமா கிடைக்கிறான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மறிக்க போகிறான் அவனை பார்த்து விலகி போயிட்டாங்களா ஆனால் வரும்போது நல்லா பாட்டுலாம் பாடிட்டு தான் வந்திருப்பாங்க அவங்க எப்பொழுதுமே எரிசலையிலேருந்து வரும்போது ஆசாரியர்கள்லாம் நல்லா பாடி துதிப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது எங்கே வெளியில் போனாலும் அன்னைக்கு அன்னைக்கு இருந்த சிஸ்டமும் அப்படிதான் இன்றைக்கி இருக்கிற சிஸ்டமும் அப்படிதான் எங்கேயாவது இருட்டில் போனால் பாட்டு எப்படி வருது தானாக வந்துடும் அது அது எங்கே எப்படி வருதுன்னே தெரியாது வாயில் ஒரு பாட்டு மொத்தம் வந்துடும் ஆ அது போல் ஆசாரியர்லேயே நல்ல பாட்டு இருந்தது தேவனை உயர்த்தினார்கள் தேவனை துதித்தார்கள் ஆனால் வேதம் சொல்லுகிறது அவர்கள் விலகி போனார்கள் அவங்க மேலே ஒரு இறக்கம் இல்லை பாருங்கள் அன்பு இல்லை பாருங்கள் இன்னைக்கு ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் யாருக்கிட்டையாவது உதவி கேட்டு உங்களுக்கு உதவி செய்யாமல் யாராவது விலகி போயிருக்கலாம் இல்லை இன்றைக்கி யாராவது உங்கள் உதவி கேட்டு நீங்கள் விலகி போயிருப்பீங்கன்னா கூட உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நல்ல சமாரியன் இருக்கிறார் அலெலியா சொல்லாமே உலகம் நமக்கு உதவி செய்யாது நெருங்கினவர்கள் உற்றார் உறவினர்கள் இவர்கள் நமக்கு உதவி செய்கிறது அல்ல நம்முடைய காயங்களை அவர்கள் ஒரு நாள் மாற்ற முடியாது இவங்க விலகி போயிட்டாங்க பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போயிட்டாங்க பாருங்கள் ஒரு பக்கம் ஆண்டவரை தேவனை ஆராதித்தார்கள் நல்ல அன்பு செலுத்துகிறார்கள் கற்பனை ஒன்று தான் ஒரு கற்பனை நிறைவேற்றிட்டு இன்னொரு கற்பனை என்ன செய்யலனா அவர்கள் நிறைவேற்றவில்லை உன்னை போல என்ன செய் உன்னை போல பகிர்ந்து தட்டி சொல் உங்களை போல பிரனைய நேசிங்க அது எப்படி பிரதர் சாத்தியப்படுமா போல நேசி யாராவது வந்து உதவி கேட்டாங்களா உங்களால முடிந்ததை இன்னைக்கு இந்த லேவியன் போல மதவாதிகளாக நம்ம மாறிவிடக்கூடாது நாட் பி ட்ரெடிஷ்னல் பீப்புள் மதவாதிகள் மதத்து மேலே வைராக்கியம் உள்ளவர்கள் கிறிஸ்தவம் கிறிஸ்தவம் கிறிஸ்துவ மேலே தான் நமக்கு அதிக அன்பு இருக்கணும் கிறிஸ்தவம் என்பது ஒரு தான் இருக்கு நம்ம எல்லாம் சீசர்கள் வி ஆர் ஆர் ஃபாலோவர்ஸ் ஆஃப் ஜீசஸ் இயேசுவை பின்பற்றுகிற சீசர்கள் நாம் இன்னைக்கு மதத்து மேலே வைராக்கியம் வச்ச எத்தனையோ பேர் அவர்கள் மற்றொரு உதவி செய்கிறதுக்கு விருப்பம் இல்லை ஆனால் மதத்து மேலே ரொம்ப வைராக்கியமாக இருப்பாங்க இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு நான் மாறிடக்கூடாது அவன் கீழே கிடந்து உயிருக்கு துடிக்கிறான் என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்றான் இவன் நல்லா ஊழியர் செய்கிறவன் தான் ஆனால் உதவி செய்வதற்கு மனதில்லாமல் போயிட்டான் பாருங்கள் அன்பு செலுத்த மனதில்லை இன்னைக்கு யாராவது உங்களுக்கு கதவை சாத்தியிருக்கிறாங்களா நீங்கள் போய் கேட்டோன்னா அவங்க வீட்டு கதவை சாத்திட்டாங்களா உங்களை பார்த்தோன்னா ஜன்னல் கதவை சாத்திட்டாங்களா கவலைப்படாதீங்க உங்களுக்கு ஒரு நல்ல சமாரியன் காற்று உங்களை தேடி வருவாராங்க நல்ல சமாரியன் தான் உங்களை தேடி வருகிறவர் போயிட்டாங்க வேத ஏன் இவர்கள் இப்படி போனார்கள் அதை கொஞ்சம் ஆராய்ந்து வாசிப்பீங்கன்னா இவங்க போனதுக்கு ஒரு காரணம் இருக்கு என்னன்னா இவங்க போய் அவனை தூக்கி காப்பாற்றும் போது அவன் பொட்டுன்னு போயிட்டான்னு நினச்சிக்கண இறந்து போயிட்டான்னு நினச்சிக்க இவங்க தீட்டு பட்டார்கள் எல்லாம் சொல்லுங்க என்ன தீட்டு நீங்கள் போய் தூக்கி அவனை காப்பாற்றுனீங்கன்னா அவனுக்கு உண்டான எல்லா பதிலையும் முதல்ல நீங்க என்ன செய்யணும் முதல் கேள்வி நீ யாருப்போ அவனை தூக்குறதுக்கு நீ ஏன் அவனை அடிச்சிட்டு ஏன் என்ன செய்கிற எதுக்கு நமக்கு நம்ம பாட்டுக்கு காலட்டும் நம்ம ஏன் போய் அவனை காப்பாற்றுறோம் இப்படி தான் இருந்தது சட்டம் ஆனால் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல ஆனால் அந்த நாட்களில் இவன் ஏன் போய் உதவி செய்யலைனா இவன் தீட்டுப்பட்டுருவான் இவன் தீட்டுப்பட்டுருவான் ரெண்டாவது இவன் தீட்டுப்பட்டா இவன் ஆசாரிய ஊழியத்தையோ அந்த ஊழியத்தை ஏழு நாள்லேருந்து பத்து நாள் செய்யவே கூடாதான் லேவியர் ஊழியத்தை ஆசாரிய ஊழியத்தை செய்யக்கூடாது ஊழியன் நின்றோம் மூணாவது சபைக்குள்ளேயே என்ன செய்யக்கூடாதா இப்போ யோசித்தா இதெல்லாம் இத்தனை இருக்கா நம்முடைய இதுக்கு எதுக்கு போய் உதவி செய்து நம்ம பாட்டுக்கு என்ன செய்யலாம் சும்மா போயிடலாம் இன்றைக்கி ஒருவேளை உங்கள்கிட்ட உதவின்னு கேட்டு வந்து உங்களால் செய்ய முடியல இல்லை செய்யாமல் விட்டுட்டிங்க இன்னைக்கு யார் உங்களுக்கு உதவி செய்கிறார்களோ இல்லையோ உங்களுக்கு எனக்கு உதவி செய்கிற ஒரு நல்ல ஏசு இருக்கிறார் ஆண்டவருக்கு ஒரு அல்ல சொல்லலாம் ஹாலலூயா நம்மை தேடி வந்து உதவி செய்கிற ஒரு இயேசு இருக்கிறார் உலகம் கதவுகளை சாத்தும் காயப்பட்டேன்னு தெரிந்த பின்பு கூட உதவி செய்ய மாட்டாங்க இன்னைக்கு உங்களை காயப்படுத்துவதற்காகவே இவர் பலர் காத்திருப்பாங்க நீ எப்படிப்பட்ட நிலையில் காயப்பட்டால் கூட இந்த காலை நேரத்தில் இந்த ஆசாரியன் லேவியன் போல அல்லாமல் நீ ஆண்டோர் மேலே அன்பு செலுத்துங்க இவங்க ஒரு ஒரு பக்கம் கற்பனை நிறைவேற்றினாங்க இன்னொரு பக்கம் அந்த கற்பனை நிறைவேற்ற விட்டு விட்டார்கள் பிறனை நேசிக்க விட்டு விட்டார்கள் இது கத்தரை பிரியப்படுத்தாது ஏன்னா நம்முடைய ஆண்டவர் இஸ் அ காட் ஆஃப் பேலன்ஸ் ஒன்றை நேசது போல நீ என்ன நேசிக்கிறியா அதுக்கு அடையாளமே நீ மற்றவர்கள் என்ன செய்வேனா நேசிப்பை உள்ளா ஒருவேளை எனக்கு எனக்கு அறியாம இருக்கிற கசப்புகள் வைராக்கியம் எரிச்சல் கோபம் பொறாம இன்னும் நான் உள்ள வச்சுட்டு இருக்கிறேன்னா அந்த ஆசாரியன் லேவியன் வேற யாரும் இல்லைங்க நான் தான் அந்த ஆசாரியன் இன்னைக்கு ஒருவேளை நான் ஊழிய செய்யலன்னு சொல்லலாம் உங்களை ஆண்டவர் அழைத்து இருக்கிறார் பிரித்து இருக்கிறார் இன்னைக்கு அவைகள் நம்மை விட்டு வெளியே போகட்டும் நம்மை நம்ம இந்த ஆசாரியனை போல இருந்துடக்கூடாது இந்த லேவியனை போல இருந்துடக்கூடாது நான்காவது வாசிக்கலாம் அதே வசனத்தை அடுத்த வசனத்தை தொடர்ந்து வாசிக்கலாம் பின்பு சமாரியன் ஒருவன் பின்பு சமாரியன் பிரயாணமாய் வருகையில் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு அவனை கண்டுருகி மனதுருகி கிட்ட வந்து கிட்ட வந்து காயங்களில் அவனுடைய காயங்களில் என்னையும் திராட்சை ரசமும் வார்த்து எந்தையும் திராட்சை ரசமும் வார்த்து ரைட் போதும் நான்காவது வருகிறார் அங்க நல்ல சமாரியன் சமாரியன் சமாரியர்களுக்கும் யூதர்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு தே டோன்ட் லவ் ஈச் செதர் யூதர்கள் சமாரியர்களை ரெஸ்பெக்ட் பண்ணவே மாட்டாங்க ஆனா இயேசு தன்னுடைய ஓமையில் சொல்லுகிறார் ஒரு சமாரியன் வந்தார் இன்னைக்கு நமக்கு ஒரு சமாரியன் வந்து கல்வாரி சில்வேல உங்களுக்காக எனக்காக ஜீவனை விட்டார் ஒரு அல்லியா சொல்லாமே கல்வாரி சில்வையில் அவர் தொங்கினார் ஏன் இன்னைக்கு ஆண்டவர் காயங்களை கட்டுகிறார் என்னைக்காவது யோசித்து பார்த்தீங்கன்னா ஏன் அவர் காயங்களை கட்டுறார் உங்கள் காயத்தை என் காயத்தை எப்படி அவர் கட்டுகிறார்னா ஒரு நாள் அவர் அந்த வழியாக காயப்பட்டார் ஒரு நாள் அவர்கள் மனிதர்களால் அவர் காயப்பட்டார் சரீரத்தில் அடித்தார்கள் முழு சரீனமும் அவருக்கு வேதனை ஒருவேளை ஆலயத்தில் உட்கார்ந்து என்னுடைய ஆண்டவருக்கு தெரியுமா நான் படுற ஆண்டவருக்கு தெரியுமா நான் சொல்றேன் உங்களை விட பாடுபட்டவர் தான் அந்த நல்ல சமாரியன் அவருக்கு உங்க வழி வேதனை தெரியுங்க நிச்சயமா தெரியும் பாருங்க கல்வாரி சிலுவையில் இருக்கும்போது அவர் எதை திரும்பி பார்க்கிறார்னா உங்க மேல என் மேல செலுத்தின அன்பு அவர் நினைத்து பார்க்கிறார் அதனால்தான் வந்து காயத்தை தானாக கட்டுறா நீங்களும் நானும் காயப்பட்டிருக்கும் போது வேற யாரும் வந்து கட்டுவதற்கு வருதுல்ல இவரே தேடி வந்து நம்ம என்ன செய்கிறார் என்றால் ஆறுதல் படுத்துகிறார் சொல்லுங்க என்ன செய்கிறார் என்ன ஆறுதல் படுத்துகிறார் காயங்களை கட்டுகிறார் கூட இருந்த சீஷ எப்படி காயப்பட்டார் சொல்ற இயேசு எப்படி காயப்பட்டார் கூட இருந்த சீஷ சொன்னா முதல்ல எனக்கு அவரை தெரியவே தெரியாது என்று மறுதளித்தான் வார்த்தையினால காயம் இன்னைக்கு எவ்வளவு நாள் நீங்க அவங்க கூட இருந்தீங்க எவ்வளவு உங்களுக்கு நீங்க அவங்களுக்கு உதவி செய்தீங்க உங்களை பார்த்து அவங்க சொன்ன வார்த்தை உங்களை யாருன்னே தெரியாதது போல் நடந்து கொண்ட எத்தனையோ பேர் உங்களை காயங்களை ஏற்படுத்தி இருக்கலாம் இயேசு அதே வழியாக போனார் ரெண்டாவது வார்த்தை செய்தா கூடவே இருந்து அவரை ஓடி வந்து என்ன செய்தானா கட்டி பிடித்து முத்தம் கொடுத்தானா கட்டி பிடித்து முத்தம் கொடுத்து இயேசுவே எனக்கு என்னன்னு தெரியும் நானா காட்டி கொடுத்தான் அன்ப முத்தம் கொடுத்துட்டு சொன்னானா இவர் தான் இயேசுன்னு சொன்னார் வேதம் சொல்லுகிறது அவன் செய்த பின்பு அவரை அவர்கள் பிடித்து சிலுவையில் அறைய கொண்டு போனார்கள் கட்டி பிடித்தான் கட்டி பிடித்தான் முத்தம் கொடுத்தான் நீங்க ஒருவேளை அநேகர் உங்க கூட இருந்து உங்களுக்கு நல்ல முத்தம் கொடுக்கலாம் அது போல அன்பாக இருக்கலாம் ஆனால் அவர்கள்தான் உங்களை காட்டி கொடுத்து காயங்களை ஏற்படுத்தினவர்களாக கூட இந்த காலை நேரத்தில் இருக்கலாம் ஆனால் நிச்சயமாக சொல்லுகிறேன் அந்த காயங்களை ஆற்றுகிற கல்வாரி சில்விலை தொங்கின இயேசு ஒருவர் இருக்கிறார் ரெண்டு காரியத்தை இந்த நல்ல சமாரியன் கொடுக்கிறார் முதல்ல சொல்லுங்க திராட்சரசம் எல்லாம் சொல்லுங்கள் என்ன திராட்சரசம் எதற்கு அடையாளமாக இருக்கு நீங்க பந்திலெல்லாம் சேர்றதே கிடையாது போல இருக்க திராட்ச ரசம் பாருங்க ஒருத்தன் ஜீவன் கொண்டிருக்கிறது அவன் வாயில முதல்ல என்ன ஊற்றினான்னு தெரியுமா அந்த நல்ல சமாரிய திராட்சை ரசத்தை ஊற்றுனா அப்படின்னா அந்த ரத்தம் உள்ள போக போக அவனுக்குள்ள மீண்டும் ஜீவன் வர ஆரம்பிக்கிறது ஹாலூயா இயேசுவன் ரத்தம் உங்களுக்குள்ள போக போக அது எவ்வளோ பெரிய கசப்பு வைராக்கியம் எரிச்சல் இல்லை பகைதால உண்டான காயங்கள் மனிதர்கள் ஏற்படுத்தின காயங்கள் எல்லாவற்றையும் இந்த இயேசுவன் ரத்தம் மாற்ற ஆரம்பிக்கும் இந்த ஈதயத்துக்குள்ளே மாற ஆரம்பிக்கும் இந்த சிந்தைக்குள்ளே மாற ஆரம்பிக்கும் உண்மையாக இயேசுவின் ரத்தம் உங்களை கழுவ ஆரம்பிக்கும் போது நீங்கள் இருக்கிறதை போல இருக்க மாட்டீங்க உங்களுக்குள்ள ஆண்டவர் ஜீவனை கொடுக்க ஆரம்பிப்பார் நீங்கள் ஒருவேளை இந்த வழி போல பின்மாற்றமாக போயிருக்கலாம் தனிமையாக போயிருக்கலாம் அறியாமல் போயிருக்கலாம் எப்படி காயம் ஏற்பட்டிருந்தாலும் இந்த திராட்சரசம் உள்ளே போக போக இயேசு ரத்தம் உங்களுக்குள்ள போக போக தான் சொல்கிறேன் ஞானஸ்தானத்தை தள்ளி போடாதீங்க இந்த ஆண்டுடைய ஆசீர்வாதமான பந்தி இது

அவர் ஜீவனை அவருடைய இரத்தத்தை கல்வாரி சில்வேளை சிந்தி என்ன வாழ வைத்தார் ஏதோ இன்னைக்கு நம்ம மற்ற எனக்கு அதுதான் ஒரு வேதனைக்குரிய காரியம்னா சில நேரத்தில் ஆலயத்தில் இருக்கிறவங்க கூட சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா எல்லா தெய்வத்திலையும் ஒரு தெய்வம்னு சொல்லுவாங்க எல்லா தெய்வத்தில் போல ஒரு தெய்வங்க இயேசு இப்படி நீங்கள் லத்தாஜிக்கலா இல்லைனா ரொம்ப கேஷுவலாக இந்த வார்த்தையை சொல்லிடுறோம் ஆனால் வேற யாராவது இப்படி போய் ஜீவனை விட்டார்களா யாராவது ஒருவர் இதே போல காயங்களை பெற்றார்களா யோசித்தீங்களா ஏதாவது ஒரு ஆனால் நம்ம என்ன சொல்லிடுறோம் ஆமாங்க யாராவது கேட்கும்போது எல்லா தெய்வத்துலேயும் ஒரு தெய்வங்க இயேசு அப்படின்னு சொல்லிடோம் ஒருவேளை நான் அப்படி பேசியிருப்பேனா இல்லைங்க இந்த இயேசு உங்கள் காயங்களை ஆற்றுவதற்காக அவர் முதல்ல பட்டார் ஏசாய் ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரி ஐந்தாம் வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம் அவர் பட்ட காயங்களை பாருங்கள் இன்றைக்கி உங்கள் காயங்களோடு அவர் எப்படி காயப்பட்டார்

இயேசுவின் காயங்களால் நான் தழும்புகளால் நான் சுகமாகிறேன் நீங்கள் பட்ட காயங்கள் மேலான காயங்கள் இல்லை உள்ள இன்னும் ரத்தம் அடிந்து கொண்டு இருக்குன்னா அவருடைய ரத்தம் அதில் வரும்போது அந்த தழும்புகள் மாறும் ஒருவேளை நீங்கள் சொல்லலாம் நான் செத்தாக கூட அதை நான் மறக்க மாட்டேன் ஒருவேளை அவ்வளோ தூரம் காயத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு வேதனை ஏற்பட்டிருக்குனா இதையும் இயேசு அறிந்து வைத்திருக்கிறார் நிச்சயமாக அவருடைய ரத்தம் உங்களுடைய காயங்களை முற்றிலுமாக மாற்றும் அப்படி தழும்புகள் மாற்றுங்க இரண்டாவது வேதம் சொல்லுகிறது அவர் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றினார் எல்லாம் சொல்லுங்க என்ன கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க ஊற்றினது வேதம் சொல்லுகிறது பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் நீ எத்தனை பேர் பரிசுத்த பெற்றிருக்கிறீங்க எல்லாரும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள உங்களுக்குள்ளதா இருக்கிறார் வெளியில இல்லை அவர் உள்ள வாசம் செய்கிறார் இந்த எண்ணெயை புதுப்பிக்கணுங்க எண்ணெய் ஊற்றப்படும் போது அதனால்தான் ஒவ்வொரு நாளும் வரும்போது ஆண்டவரே என்னை நிரப்புங்க ஆண்டவரே என்னை நிரப்புங்க ஏன்னா அந்த காயம் மாறணும்னா இந்த அபிஷேகம் வரும்போது ஒரு பரிசுத்த ஆவியானவர்களுக்குள்ள கிரியை செய்யும் போது தான் அந்த காயத்தின் வலிகள் அப்படியே குறைய ஆரம்பிக்குமா ஏன்னா அவருடைய அபிஷேகம் தான் என்னை பெலநடையை செய்யும் என்ன சொல்லுங்கள் என்ன செய்யும் பெல இல்லைன்னா காயப்பட்டு நான் பலவீனமாகவே இருப்பேன் ஆனால் ஆவியானவர் மனிதனுக்குள்ள கிரியை செய்யும் போது அவன் பெலநடைய ஆரம்பிப்பான் அப்படி தழு சொல்லுகிறது ஒரு தாயை போல என்ன செய்கிறாரா தேற்று போல உங்களை தேற்றுவார் உங்க குடும்பத்தை தேற்றுவார் உங்க பிள்ளைகளை தேற்றுவார் உங்க குடும்ப சூழ்நிலைமைகள் காயப்பட்ட இடத்துல பரிசு தாவியானவர் தேற்ற ஆரம்பிப்பார் ஒவ்வொரு நாளும் கேளுங்க ஆண்டு அந்த எண்ணெயினால் என் அபிஷேகம் செய்யுங்க ஆண்டு வர அந்த எண்ணெய் என்னை புதுப்பிக்க ஆண்டு வர மறுரூபமாக ஆண்டு வரேன் அந்த இரத்தமோ எண்ணெய் மேலே ஊற்றப்படும் போது மாத்திரமே மாற்றோம் காயங்கள் மறையும் இல்லைனா நான் சொல்கிறேன் கல்லறை போகிற வரைக்கும் நான் என் காயத்தோடே போவேன் அதன் மூலமாக நாளைக்கு ஆண்டவருடைய வருகையின் போது என்னுடைய நிலை என்ன வாட் இஸ் மை ஆன்சர் நான் சொல்லலாம் எனக்கு செய்த துரோகங்கள் என்ன எல்லாத்தையும் சொல்லலாம் ஆனால் ஆண்டவருக்கு முன்பதாக ஒரு நாளை நம்ம பதில் சொல்லவே முடியாது வி கே நாட் ரிப்ளை டு அவர் மாஸ்டர் இயேசுக்கு நீங்களும் நான் பதில் சொல்லவே முடியாது எவ்வளோ யாருக்கு வேணால் பதில் சொல்லலை அவர் கேட்கிற ஒரு கேள்விக்கு கூட நம்மளால் பதில் சொல்ல முடியாது ஏன்னா நம்ம காயங்களை நாமே ஏற்படுத்தி கொண்டு அவர் மேலே குற்றம் சுமத்துவது சரியல்ல ஏன்னா அப்படி காயங்கள் மனிதர்களை ஏற்படுத்தினாலும் இன்றைக்கு அவைகள் முற்றிலுமாக மாற்றக்கூடிய அவருடைய ரத்தமும் எண்ணெயும் உங்கள் மேலே ஊற்றப்படுவதாக அவைகளுக்கு நீங்கள் விட்டு கொடுக்கும்போது கத்தர் மாற்ற ஆரம்பிக்கிறார் அப்படி ஊற்றி அவனை மாற்றி கொண்டு போகும்போது அவன் எங்கே கொண்டு போய் விடுகிறார் பாருங்கள் வாசிக்கலாம் கடைசியாக வாசிக்கலாம் அதே வசனத்தை அடுத்த வசனத்தை வாசிக்கலாம் மறுநாளிலே மறுநாளில புறப்படும் போது புறப்படும் போது இரண்டு பணத்தை எடுத்து இரண்டு பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து நீ இவனை விசாரித்துக்கொள் நீவனை விசாரித்துக்கொள் அதிகமா ஏதாகிலும் இவனுக்காக அதிகமா இவனுக்கு ஏதாகிலும் தேவைப்பட்டால் நான் திரும்பி வரும்பொழுது நான் திரும்ப வரும்போது அதை உனக்கு தருவேன் அதை உனக்கு சத்திரம் சத்திரம் எதை குறிக்கிறது சொல்லுங்க சத்திரம் எதை குறிக்குது சபை எல்லாம் என்பது சபை இயேசு உங்களை என்னைய மீட்டு எங்க கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் சபையாகிய சத்திரத்தில் கொண்டு வைத்திருக்கிறார் ஒரு சத்திரக்கார வேணா இருக்கிறான் டெம்பரரி வேலைக்காரன் அவர் சொல்றத கேட்டு செய்யறதுக்கு ஒருத்தர் இருக்கிறான் அவர் எங்கேயோ அனாதைய நம்மளை விட்டுருல அவனை தன்னுடைய கழுதையில் எடுத்துக்கொண்டு அவன் காயங்களை கொஞ்சம் அவனுக்கு ஜீவனை விட்டு அந்த ரத்தத்தை ஊற்றி அவனுக்கு எண்ணெயில் அபிஷேகம் பண்ணி அவனை தூக்கி அந்த கழுதையில் வைத்து நேராக சத்திரத்துக்கு சபைக்குள்ள கொண்டு வந்து வைத்து விட்டார் இன்னைக்கு சபைக்குள்ள நீங்களா வரலங்க ஒரு ஏசு உங்களை சுமந்து கொண்டு வைத்திருக்கிறார் காரணம் இல்லாம நான் விசுவாசிக்கிறேன் யாருமே தேவனுடைய நோக்கம் இல்லாம சபைக்குள்ள வரவே முடியாது ஏதோ கூப்பிட்டாங்க வந்தான்ல கத்தர் உங்களை குறித்து ஒரு நல்ல நோக்கத்தை வைத்து அப்படி இல்லாம ஒருத்தர் கூட சபைக்குள்ள வர முடியாது ஏன்னா இதை போல சுவிசேஷம் சொல்லப்பட்ட எத்தனையோ பேர் இன்னைக்கு சத்திரத்துக்குள்ள சத்திரமாகிய சபைக்குள்ள வராம வெளியில இருக்கிறாங்க பாதுகாப்பு இல்லை சத்திரத்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் பாதுகாப்பு அதில் வேற அந்த இயேசு அங்கேருந்து நல்ல சமாரியன் என்ன சொல்றாருனா ரெண்டு காசு கொடுத்தாரு எல்லாம் சொல்லுங்க என்ன கொடுத்தாரா ரெண்டு காசு டூ காயின்ஸ் ரெண்டு காசு ஒன்று பழைய ஏற்பாடு இன்னொன்று புதிய ஏற்பாடு இந்த சத்திரத்தில் என்ன கொடுக்குறான் ஒவ்வொரு நாளும் என்ன உண்டு சொல்லுங்கள் எல்லாம் என்ன உண்டு ஆகாரம் உண்டு ஆவிக்குரிய ஆகாரத்தை உண்டு அந்த ஆகாரம் வர வரதான் அவன் மீண்டும் வளர ஆரம்பிக்கிறான் பெலநடை ஆரம்பிக்கிறான் சபைக்குள்ள சத்திரத்துக்குள்ள இருக்கும்போது அந்த ஆகாரத்தை கேட்டு கேட்டுதான் அவருடைய வாழ்க்கையில வளர்ச்சி வருது அதனால்தான் இவ்வளோ பிரயாசப்படுறோம் வேதாக்ம வகுப்புன்னு சொல்றோம் ஆண்கள் ஐக்கியம்னு சொல்றோம் ஏதோ அது எனக்கு நேரம் போல நடத்திக்கிட்டு இல்லை அப்படி இல்லைன்னா நான் சந்தோஷமா இருந்துட்டு போலாம் அப்படி அல்ல இது ஒரு சத்திரம் எல்லாரும் வளரக்கூடிய இடம் வேத வசனங்கள் உள்ள போகணும் ஆவிக்குரிய ஆகாரம் உள்ள போனோம் உள்ளே போனாதா அவன் வளர்வார்கள் வாசிங்கள் பேதூர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள் வேத வசனத்தை குறித்து ஒன்று பேதூர் இரண்டாவது அதிகாரம் மூன்றாம் வசனம் நீங்கள் வளரும்படி நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல் புதிதாய் பிறந்த குழந்தைகள் போல் திருவசனமாகிய கலங்கம் இல்லாத திருவசனமாகிய கலங்கம் இல்லாத ஞானபாலின் மேல் வாஞ்சையா இருங்கள் மேல் என்ன செய்ய சத்திரத்தில் இருக்கும்போது உங்களுக்கு இருக்க வேண்டிய ஒரே ஒரு வாஞ்ச ஆண்டவரே வரே உங்களுடைய ஆகாரத்தை உங்களுடைய ஞானப்பாலை எனக்கு தாங்க அலையிலூயா ஹலே லூயா நிறைய பேர் கண்ணை மூடிட்டு ஆண்டவரோடு ஐக்கியமாயே கேட்குறீங்க ரொம்ப சந்தோஷம் ஆனால் ஆகாரம் உள்ளே போனால் சரி ரைட் ஆகாரத்தோடு ஆண்டவரோடு ஐக்கியமாயிட்டு நல்ல கேட்டால் ரொம்ப சந்தோஷம் அதான் ஒரு பிரதர் என்னை கேட்டார் நான் தூங்குற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் சொல்கிறத நான் தியானிச்சுக்கிட்டே இருக்கிறேன்னாரு ரொம்ப சந்தோஷம் தியானிச்சிங்கன்னா ரொம்ப சந்தோஷம் காட் பிளஸ்யூ அந்த வார்த்தை உள்ள போக போக அவனை வளர்க்க செய்யும் அந்த வார்த்தை உள்ள போக போக அவன் ஜீவன் பெறுவான் அந்த வார்த்தை உள்ள போக போக அவன் சாதாரணமாக இருக்க முடியாது அவன் வாழ்க்கையில மாற்றம் வந்து கொண்டே இருக்கும் இன்னைக்கு வேத வசனம் உள்ள போகாதான் மாற்றம் வரும் ரத்தத்தை கொடுத்து மீட்டுட்டார் ஒரு நாள் ஆத்தும ரட்சிப்பை கொடுத்துட்டார் ஒரு நாள் தாவையோட அபிஷேகத்துல நிரம்பிட்ட ஆனால் என் வாழ்க்கையில நான் வளரணும்னா அந்த ஆகாரம் உள்ள அதனால தான் சபையில் வைத்து ஆண்டவர் ஆவிக்குறி ஆகாரத்தை கொடுக்கிறார் தான் யூடியூப்பில் பல செய்திகளை கேட்பதை காட்டிலும் உங்களுக்காக ஆயத்தப்படுத்த முதல்ல ஆண்டவருடைய வார்த்தை தேவ சமூகத்திலேருந்து வருவதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் அதை மறுபடியும் மறுபடியும் கேளுங்கள் அதை எழுதி குறிப்படுத்த அந்த வாரத்தில் வாசியுங்கள் வேதத்தை மையப்படுத்துங்க நீங்கள் வளர ஆரம்பிப்பீங்க அவத ரெண்டு காசு கொடுத்து சொன்னார் ஒன்று பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு இது ரெண்டும் உங்களை வாழ்க்கையில் வளர்த்து கொண்டே இருக்கும் ஆண்டுடைய வார்த்தை கடைசியாக போகும்போது ஒன்று சொன்னார் அந்த நல்ல சமாரியான் நான் மீண்டும் என்ன செய்வேன் பக்கத்தில் தட்டி சொல்லுங்க வெகு சீக்கிரத்தில் வருவார் வாசிக்கலாம் யோவான சுவிசேஷம் பதினான்காவது அதிகாரம் மூன்றாம் வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம் கடைசி வார்த்தை தேவன் ஏசு என்ன சொல்லிவிட்டு சென்றார் நான் போய் உங்களுக்காக சலத்தை ஆயத்த பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் அந்த நல்ல சமாரிய சத்திரக்காரங்கிட்ட என்ன சொன்னார்னா நான் மறுபடியும் என்ன செய்வேன் வருவேர் சபையை சந்திக்க மத்திய ஆகாயத்தில் வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறார் ஒரு அல்ல சொல்லுங்களேன் எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறேன் இன்னைக்கு மரணத்துக்கு பின்னாடி ஒரு வாழ்க்கை இல்லைன்னு உலக சொல்லும் நீங்க அதை நம்பி போயிடாதீங்க இன்னைக்கு செத்தா நாளைக்கு பால் அப்படியே முடிச்சிடுறாங்க இந்த இந்த இங்க இருக்கிறவங்க இல்லாத ஆண்டவர் மேலே நம்பிக்கை இல்லாதவங்க சொல்கிற வார்த்தை இன்றைக்கி நமக்கு இன்றைக்கி சத்தாக நாளைக்கு பாலலாம்ல நமக்காக ஒரு ஏசு வெகுசிக்கிறது என்ன செய்ய போகிறார் வரப்போகிறார் முதல்ல என் மரணமாக இருக்கலாம் இல்லைனா அவருடைய வருகையாக இருக்கலாம் இது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று நிச்சயமாக சம்பவிக்கும் ஆனால் சம்பவிக்கும் போது எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை அவர் சொன்ன வார்த்தை தான் நான் வந்து மீண்டும் என்னிடத்தில் நான் இருக்கும் இடத்துல அவங்களை கொண்டு போய் வைக்கிறேன் அதுதான் இருக்கிறதே ஒரு பெரிய வாக்குத்தத்தங்க வேதத்தில் இன்றைக்கி நமக்கு அது ஒரு வாக்குத்தத்தமாகவே என்ன செய்கிறது இல்லை தெரியல கத்தர் சொல்லியிருக்கார் பாருங்க நான் வந்து அவர்களை சேர்த்துக்கொள்வேன் நான் திருப்பி நான் இருக்கிற எடுத்து கூட்டிகிட்டு போவேன் இதை விட வேற என்ன ஆசீர்வாதம் வேணும் இன்னைக்கு எழுபது வருஷம் பலத்தின் மிகுதியால் எண்பது வருஷம் அவ்வளோதான் இது ஒரு தற்காலிகமான உலகம் தனிமையாக நடந்துராதீங்க எல்லாம் சொல்லுங்கள் எப்படி நடந்துராதிங்க தனிமையாக நடந்துடாதீங்க ரெண்டாவது பின்மாற்றமாக நடந்துடாதீங்க மூன்றாவது அறிவில்லாத மாதிரி கள்ளர் கையில் போட்டுருவீங்க நான்காவது ஆசாரியர் லேவியர்லாம் உங்களுக்கு உதவி செய்யவே முடியாது அன்பில்லாதவன் தேவனை அறியான் நான் அந்நிய பாஷை நிறைய பேசலாம் ஆனால் என் வாழ்க்கையில் நான் அன்பை உண்மையாக வெளிப்படுத்தலண்ணா கொடுக்க வேண்டிய இடத்துல நான் அன்பை செலுத்தலண்ணா நான் எவ்வளோதான் ஆண்டவர் ஆராதிச்சா கூட ஏதோ ஒரு குறைவை ஆண்டவரின் இடத்துல கண்டு கொண்டே இருக்கிறார் அன்பு செலுத்த வேண்டிய இடத்துல அன்பு செலுத்துங்கள் தான தர்மங்களை செய்ய வேண்டிய இடத்துல செய்யுங்கள் கர்த்தனை நேசிக்கிறேன்னு சொன்னால் உங்களுடைய கரங்களையும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய விரியுங்கள் எப்போவுமே நம்ம சொல்ல ஒரே ஒரு வார்த்தை எனக்கே யாரும் என்ன செய்யல உதவி செய்யல அதை முதல்ல உங்களை விட்டு அகற்றி விடுங்க உங்களுக்கு உதவி செய்ய அளவுக்கு நான் விசுவாசிக்கிறேன் இந்த சபையில வந்திருக்கிற எல்லாரையும் ஆண்டோர் ஒரு உயரத்தில் கொண்டு வந்திருக்கிறார் இந்நேரம் நல்லா ஒரு அல்லா சொல்லியிருக்கணும் விசுவாசிக்கிறது அல்லா அதுக்கு உதாரணம் இன்னைக்கு ஒன்னே ஒன்று சொல்றேன் வீட்டில் போய் நீங்க எல்லாரும் சோதிச்சு பாருங்க உங்களுடைய ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள போட்டோ என்ன செஞ்சுங்க அல்லேலூயா அதை எடுத்து பார்த்தாலே தெரியும் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை எவ்வளவு ஆசீர்வாதமா அல்லேலூயா பத்தாவது போட்டோ பாஸ்போர்ட் புக்கில் இருந்தது எடுத்து பார்த்த எனக்கே அதிர்ச்சி ஆயிடுச்சு நானா இது அப்படின்னு அதனால கர்த்தர் நம்ம இதை எவ்வளவு தூரம் ஆசீர்வதித்து இருக்கிறான்றது நம்ம நம்முடைய ஆத்மா நிச்சயம் அறியும் ஹாலே லூயா அதனால அந்த பழைய போட்டோலாம் இருந்தால் கொஞ்சம் பத்திரமா வைங்க அது ஆண்டவர் செய்த அற்புதத்துக்கு ஒரு அடையாளம் அது நிறைய பேர் வீட்டில் ஒரு வீட்டுக்கு போனேன் அவங்க ஒரு சைக்கிள் வச்சிருந்தாங்க ரொம்ப பழசாக இருந்தது நான் நினைச்சா என்ன இதுக்கும் இதை போய் வீட்டில் முன்னாடி வச்சுருக்குறாங்களே கேட்டேன் என்ன இது காயலங்கடையில போடலையா அப்படின்னு அவர் சொன்னார் இல்ல இல்ல என்ன ஆண்டவர் ஆசீர்வதிச்சார் என்பதற்கு ஆனால்தான் பிரதர் நிறைய பழைய பொருளை சேர்த்து வைக்கிறானீங்க ஆண்டவர் ஆசீர்வதிச்சார் எனக்கு அதிர்ச்சி அது ரொம்ப கேட்டோன்னு ரொம்ப சந்தோஷமா இருந்த ஆண்டவர் ஆசீர்வதிப்பேன் இன்னைக்கு எத்தனை கார்கள் வேணா என்கிட்ட இருக்கலாம் ஆனா ஒரு நாள் என்னுடைய நிலை இப்படி தான் இருந்தது ஒரு நல்ல சமாரியன் என்னை ஆசீர்வதித்தார் அல்லேலூயா there is a living god who blessed me இங்க இந்த நல்ல சமாரியனோடு நம்ம பிரயாணிக்க ஆரம்பிப்போம் let's walk to the let's walk with the good samaritan நல்ல ஆகிய இயேசு கிறிஸ்து நம்மை நடத்தி செல்வார் கர்த்தர்ங்களை ஆசீர்வதிப்பார்